ஹாய், வெல்கம் டு த ஹர்னிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிறது அவல் பாயாசம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணிட்டு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம நெய்வேத்தியமா செய்யலாம். இருந்தா கூட அந்த அவல்ங்கிறது வந்து கிருஷ்ணருக்கு உகந்தது இல்லையா, அதனால நான் இன்னைக்கு வந்து எவ்வளவு ஈஸியா அவல் பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வீடியோல பாக்கலாம். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கடாயில கொஞ்சமா நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானோம்னா நமக்கு எவ்வளவு முந்திரி பருப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு, இது வந்து ஒரு பவுல்ல மாத்திரலாம். இப்ப அதே நெய்லயே கிஸ்மஸ் போட்டு அதையும் வறுத்துக்கலாம். கிஸ்மஸ் ஃப்ரை ஆயிடுச்சு, அதையும் பவுல்ல மாத்திரலாம். அதே நெய்லயே ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் நானு, அதையும் போட்டு வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், நீங்க வேணா சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இது ஒரு 4-5 நிமிஷம் போல ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு கிண்டி கிண்டி விடுங்க. கொஞ்சம் கைவிடாம எல்லா பக்கமும் கிண்டி விடுங்க, இல்லைனா அடியிலேயே அந்த சட்டியில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி கிண்டி விடணும். இப்போ நம்ம வறுத்துட்டு இருந்த அவளும் ரெடி ஆயிடுச்சு, இதையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய அவல், முந்திரி பருப்பு, கிஸ்மோஸ் எல்லாமே வறுத்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது இனிப்புக்கு தேவையான வெல்லம் வந்து கரைச்சிக்கணும். நான் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், உங்க இனிப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து மீடியமான இனிப்பா இருக்கும். இப்போ இந்த வெல்லம் ஜஸ்ட் நனையிற அளவுக்கு தண்ணி விட்டா போதும். விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி நம்ம நல்லா வெல்லம் வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி இப்படி கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த சமயத்துல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்ப வந்து இன்னைக்கு 3 கப் பால் எடுத்திருக்கேன், அந்த பாலை வந்து ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சுக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கப் அப்படியே திக்கா பாலும் அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இல்லை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னாக்க நீங்கள் ஃபுல்லாக 3 கப்புமே ஃபுல்லாகவே பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் 2 கப்பும் ஒரு 1/2 கப் தண்ணியும் விட்டுருக்கேன். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அவல், அதை கொட்டி விட்டுலாம். இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி அவல் ரொம்ப நல்லா இருந்ததுனால அப்படியே போட்டேன். சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டு இருக்க அவல் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த வறுத்த அவல் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக ஒரு தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு அவளை புளியெல்லாம் கூடாது, கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது வடிகட்டியில் போட்டு ட்ரைன் பண்ணி விட்டுருங்க. அந்த இது கொஞ்சம் நல்லா ட்ரைன் ஆகட்டும், அதுக்கப்புறமே நீங்கள் இதே மாதிரி பாலோடு சேர்த்துக்கலாம். இல்லை எதுவும் டஸ்ட்டெல்லாம் இல்லை நல்லா இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக இதே மாதிரி பாலில் அந்த வறுத்த அவலை சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா ஆறி இருக்கணும், சூடு கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அது மாதிரி இந்த பாலும் பார்த்தீங்கன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு தான் அந்த வெள்ளம் கரைசல வந்து ஊற்றணும். நம்ம 2 சூடோடய ஊற்றிட்டோம்னாக்கா சில சமயம் அப்படியே திரிஞ்சு வந்துடும், அதுக்காக தான். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே பால் ஒரு 3 நிமிஷம் ஆயிருந்தா கூட அந்த பாலில் சூடு இருக்கும், அதனால வந்து வெள்ள கரைசல் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பாருங்க நல்லா அந்த வெள்ளை கரைசல போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டா முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமே நீங்க இதை ஹீட் பண்ண எதுவும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணாக்க அந்த வெள்ளமும் பாலும் செய்யறதுனால திரிஞ்சு போயிடும். சில சமயம் நம்ம அந்த வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி, கிஸ்மஸ், அது எல்லாத்தையும் மேல போட்டுடலாம். நீங்க விருப்பப்பட்ட அதுல இன்னும் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த அவல் பாயசத்துல பாத்தீங்கன்னா மெயினா 2 ஸ்டெப் தான். ஒண்ணு வந்து அவல் நல்லா வெந்திருக்கணும், குழஞ்சு போயிருக்கூடாது, இப்படி கரண்டியில எடுத்து பார்த்தா அந்த அவல் தெரியணும். அடுத்தது மெயினானது நம்ம அந்த பாலில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெள்ளம் கரைசல் வந்து கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், கொஞ்சம் கூட அதில் சூடு இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் கரெக்டாக பண்ணிட்டோன்னாக்க நம்மளோட சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆயிரும். இதை நம்ம சூடாகவும் சர்வ் பண்ணலாம், நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லாகவும் சர்வ் பண்ணலாம். நம்ம சில்லாக சர்வ் பண்ணுறப்ப நார்த் இந்தியாவிலலாம் பண்ணுற மாதிரி கீர் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வெள்ளம் போட்டுக்கோம் இல்லையா அதுக்கு பதிலாக சீனி கூட சேர்த்துக்கலாம். அது என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம அந்த அவல் நல்லா வெந்துடும் இல்லையா, வெந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு எவ்வளோ சீனி அளவு தேவையோ அதை போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்கா அந்த சீனியெல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க நம்மளோட கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அவல் கிருஷ்ண ஜெயந்தினாக்கா நிறைய பண்ணலாம், தட்டை, சீடை, இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே யாராக இருந்தாலும் பண்ணிடலாம்.
கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching the video.